அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, யூஜி டிஆர்பி பேப்பர் 1 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் நண்பர்களே, இன்றைய தகவலாக இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவலாக நம்ம தெரிவிக்கக்கூடியது. ஸோ ஆண்டினுடைய இறுதி நாள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா புது ஆண்டு பிறக்கக்கூடிய நாள். ஸோ இந்த நேரத்தில் நம்ம தெரிவிக்கக்கூடிய இந்த தகவலானது அடுத்து தீயாயிருப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானானது கொடுப்பதற்கான வழிமுறைகளானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் டிஆர்பி அடுத்த ஆண்டு நடத்தக்கூடிய முதல் தேர்வு. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியினுடைய அடுத்த தேர்வு என்ன, ஆண்டினுடைய இறுதி நாளில் நம்ம இருக்கோம். ஸோ இனி புத்தாண்டு பிறந்து இந்த ஆண்டில் அரசு பணி செல்வதற்கான நம்மளுடைய முயற்சியை நாம் எடுக்கின்ற பட்சத்தில் நம்ம முதலில் தயாராக தேர்வு என்ன, அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ யுஜிடிஆர்பி பேப்பர் 2க்கான அறிவிப்பு கொடுத்த பிறகே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 அடுத்து நடத்தப்படும் சொல்லி டிஆர்பி ஆனது அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. சோ அதனை தொடர்ந்து யுஜிடிஆர்பி பேப்பர் 2க்கான process எல்லாம் முடிஞ்சு தேர்வு தேதி வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து பிப்ரவரி 4 சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அறிவிப்பு சொல்ல முடியல. ஆனா அடுத்து நடத்தக்கூடிய தேர்வுன்னு சொன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் தான். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல, மிக விரைவில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த தேர்வானது மிக விரைவில் நடத்துவதற்கானது, சரிங்களா. இந்த பேப்பர் 2 முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 8 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு அடுத்து பேப்பர் 2 நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். டிஆர்பி அடுத்து நடத்தக்கூடிய தேர்வு அவங்க வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு இருப்பது என்பது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் தான். அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. பிறக்கக்கூடிய 2024 முதல் தேர்வாக டிஆர்பியினுடைய அறிவிப்பு இதுவாகத்தான் இருக்கும் என்பது ஹெல்ப்லைன்ல இருக்கக்கூடிய தகவல். ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சிலபஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி அவங்களுடைய வெப்சைட்லயே என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சோ அதை நம்ம பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் பெரிய ஒரு கண்டென்ட், இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன், இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கே அது புரிய ஆரம்பிக்கும். சிலபஸ் சொல்லும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய அளவுல இருக்கும். 5 சப்ஜெக்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலானது. தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவிற்கு தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ஷெட்யூல் இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவல் மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே, தமிழுக்கு 30 மார்க், இங்கிலீஷ் 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, சோசியல் சயின்ஸ் 30, எதையுமே நீங்க ஒமிட் பண்ண முடியாத அளவிற்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலா 30 மார்க் கொடுத்து டோட்டலா 150 மதிப்பெண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும், பயிற்சி எடுக்கணும். இப்ப சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய பாடம் 120 பாடம் இருக்கும். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு 100 லெசனை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். மேத்தமெட்டிக்ஸ், தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் ஒவ்வொன்றையுமே பார்த்தோம்னா எதையுமே இது முக்கியம், இதுல மதிப்பெண் குறையா வரும், இந்த பாடத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒமிட் பண்ணிடலாம், இதுல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் கூட வரும், இதை படிக்கலாம், அப்படி கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவிற்கு தயாராக வேண்டும் என்பது நீங்க நல்லா உள்ளத்துல நிறுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா பேப்பர் 2க்கு வந்து
அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் தெரியும். திடீர்னு அறிவிப்பு கொடுத்து 70 நாட்கள்ல உங்களுக்கு தேர்வுங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள வந்துட்டாங்க. டிஆர்பியினுடைய அடுத்த ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல நம்ம அடுத்து செய்ய வேண்டிய தகவல் பாத்தீங்கன்னா இப்பவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய பாடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 100 பாடம் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் படிச்சு அடுத்து நம்ம ரிவிஷன் சொல்லி ஒரு வாய்ப்புக்குள்ள வரும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கும். ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை வந்து தேர்வின் அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த 2024 பிறக்கக்கூடிய புத்தாண்டு ஆண்டினுடைய இறுதி நாள்ல நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்து 2024 நாம் அரசு பணிக்கு செல்ல வேண்டும், அது இடைநிலை ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் மிக விரைவில் புரிஞ்சுக்கோங்க. அந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ரிவிஷனுக்கு தயாரா இருக்கணும். நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க ரிவிஷனுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நம்மளை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. அதே மாதிரி காலி பணியிடங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு காலி பணியிடங்கள் இருக்குங்கிறது செய்தியாக இருக்குது. இடைநிலை ஆசிரியருடைய காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இனி வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். இப்ப பிஆர்டியில கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பட்டதாரி ஆசிரியர்களை வருதற்கு ஒரு 500 பேர், 400 பேர், 300 பேர் ஸோ இப்படி நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இனி வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம இந்த வாய்ப்பை இந்த காலத்தில் அறிவித்திருக்கக்கூடியதை உடனடியாக நம்ம பயன்படுத்தி அரசு பணிக்கு நம்மளை என்ன செய்யணும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய சாதுரியமான செயல்பாடு. அந்த அரசு படியில நம்ம போவதற்கான வழிமுறையும் இதுதான். டோட்டலா 150 வினாக்கள் 110 கிட்ட நம்ம போகணும், போனாதான் பணிக்கு செல்ல முடியும்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கிராமர் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் நீங்க தொடர்ச்சியா பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையானது உருவாக்கி தரப்படும். ஆகவே இப்பவே நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. மிக விரைவில் இதற்கு வருங்கிறது தான் டிஆர்பியோட ஹெல்ப்லைன். அடுத்து பிஜிடிஆர்பி, ஸோ அடுத்து காலேஜ், இதெல்லாம் கேட்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் இன்னும் எங்களுக்கு அறிவுறுத்தல் வரலங்கிறது தான் செய்தியாக இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நியமன தேர்வு கேட்கும் பொழுது உடனடியாக அடுத்த ப்ராசஸ்ல இருக்குங்கிறாங்க. அப்படிங்கல மிக விரைவில் வெளிவருவதற்கான வாய்ப்பு. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பு, இந்த தகவலை அவசர செய்தியாக 2024 புத்தாண்டு செய்தியாக பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழு வழங்கக்கூடிய தகவல்கள் பயிற்சிகளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இறுதியான வாய்ப்பு இது, நான் சொல்லக்கூடிய தகவல் அதுதான். ஏன்னா இனி வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரேரா இருக்கும். இதுல நம்ம போலைன்னா அடுத்து செகண்ட் கிரேடுங்கிறத நம்ம மறந்துடலாங்கிறது தான் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. அவா அதனால எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், இந்த காலத்தை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும், அப்படி பயன்படுத்துறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியுங்கிறத புரிந்து உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள். இதற்கு நமது சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வு, டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கொஸ்டின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல், இறுதி கட்ட திருப்புதலுக்கான அந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், லெசன் வைஸா கிரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டலா 30,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இதை மட்டும் பார்த்தா போதுங்கிற கான்செப்ட்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் தகவலுக்கு குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.